முன் செய்த பாவத்தால் மூர்க்கத்தனம் இருக்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பன்மனம் கொஞ்சம் கூட இதயத்தில் ஒரு பச்சாதாபமே இருக்காது. அவன் தீமைக்கு பயப்பட மாட்டான். தீவனையார் அஞ்சார். முன் செய்த பாவத்தின் காரணமாக மூர்க்கத்தனம் இருக்கும். யார் கண்ணீர் விட்டாலும் அதை பற்றி கவனிக்கவே மாட்டான். பிறர் கண்ணீர் விட்டால் ஐயோ பாவம் என்று இறங்குகின்ற எதையும் தலைவன் வாழ்ந்துகின்ற எதையும் பிறர் கண்ணீர் விட்டாலும் அதுக்கு கருணை காட்டாதவர்கள்லாம் தீவனை இதயத்தில் வந்து மூர்க்கத்தனம் இருக்கு. அது பாவ சுமை இருந்தால் தான் அப்படி வன்மானம் வரும். தீவனையார் அஞ்சாருன்னா அவனே சொல்லிட்டான். தொண்டு தொட்டு தீமை செய்த மக்கள் பாவம் செய்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். தீவனையார் அஞ்சார் விளிமையார் அஞ்சுவர் தீவனை என்னும் செருக்குனார். விளிமையான உயர்ந்த மக்கள், பண்புள்ள மக்கள், அறிவுடையவர்கள், மேலான மக்கள், சான்றோர்கள், பெருந்தகையாளர்கள், பெருந்தகையாளர் அவர்கள் பயப்படுவார்கள். தீவனையார் அஞ்சார் விளிமையார் அஞ்சுவர் தீவனை என்னும் செருக்கு. பாவம் செய்வதற்கு பயப்படுகிற மக்கள், அந்த செருக்கு என்பதுக்கு பல இடத்த பொருள். ஒரு மயக்கம் அல்லது கர்வம் என்று சொல்லலாம். செருக்கு என்பது பெருமிதம் என்று ஒரு பொருள் உண்டு. அது அந்தந்த பகுதிக்கு அந்தந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கே என்ன சொல்கிறான், அதை அது போன்ற ஒரு காரியத்தை மயக்கம், அது ஒரு வகையான ஒரு மயக்கத்தை பெரியவங்க செய்ய மாட்டாங்க. தீவனை யார் அஞ்சார் விளிமையார் அஞ்சோ தீவனை என்னும் செருக்கு. தீவனை என்று சொல்லப்பட்ட ஒரு திமிர் அல்லது கர்வம் அல்லது மயக்கம். இதை ஏன் வள்ளுவன் சொல்கிறான், இதுக்கு ஏன் அறிவுரை உலக நடிகை சொன்னான். சான்றோர்கள் தொடர்பு இருந்தால், பெரியவங்க ஞானிகள் தொடர்பு இருந்தால் இது போன்ற குணக்கேடு வராது. சரியாக தொடர்ந்து அப்போ அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்கிறோம், திருமலை தேவனை பூஜை செய்கிறோம், ராமலிங்கசாமி பூஜை செய்கிறோம். அப்போ அவன் அவர்கள் நினைச்ச வரகர் காலையில் ஞானிகளை வணங்கி விழுந்து வணங்குறோம். இன்று இவன் ஒரு பிரச்சனைக்கு அகப்பட போகிறான். பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லாமல் ஒம்புழுக்க போகிறான். நிச்சயமாக அவனுக்கு அவனுக்கு பகை வரும். வரும்போது இவன் அடாது செய்து விடுவான். நம்ம தொண்டன் கலை காலையில் நம்ம திருவடி பூஜை செய்தவன் நம்ம பிள்ளை இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் வேணும்னே வந்து ஒம்புழுக்க வர்றான். நம்ம என்ன செய்வோம், அவளை உடனே அவனை என்ன செய்வார்க்குன்னா ஒரு நிமிஷத்தை மாற்றி விட்டுருவாங்க. அவன் ஒன்று இவர்களுக்கு உடம்பு இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு செய்தி வந்து இவர் வெளியில் போயிடுவார்கள், அல்லது அவனுக்கு ஒரு செய்தி வந்து அவன் வெளியே போயிடுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்பாடு சந்திப்பாடு அந்த சந்தர்ப்பமே இல்லாமல் செய்து விடுவார்கள். பூஜை செய்தால் அடாது செயல் நடக்காது, அடாத தீமை நடக்காது. இவன் ஒதுங்குவான், உள்ளது இவன் பணிந்து போவான், அல்லது ஏதோ சந்தர்ப்ப காரணமாக அந்த தீவனை நடக்காது. அதுதான் பெரியவங்ககிட்ட ஒரு பெரிய பண்பு. தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு தீமை வருவதற்கு முன்னே தடுத்து விடுவார்கள், அல்லது பொறுத்து கொடுக்கின்ற பண்பு தருவார்கள். ஒன்று பொறுத்து கொடுக்கின்ற பண்பு, அல்லது வேதேனும் சிக்கல்கள் போட்டு ஒரு திடீர்னு நோய் வந்தோ அல்லது குடும்பத்து நோய் வந்தோ ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆக பூஜை செய்கிற மக்களுக்கு தீமை வராது. அதுதான் பெரியவங்களோட ஆட்சி. அவங்களுடைய ஆட்சி இருந்தால் அப்படி வரும்னு வராதுன்னு சொல்லுவோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.